ஹரஹர சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய சங்கர ஒரு சமயம் மகா பெரியவாலோட அவதார திருநட்சத்திர நாளான அனுஷ நட்சத்திர நாளில் அவரை நிறைய பேர் தரிசிக்க வந்திருந்தா அந்த கூட்டத்தில் வயசான பாட்டி ஒத்தியும் இருந்தா அவளை பார்த்ததும் சைகை காமிச்சு கூப்பிட்ட பெரியவா எல்லாம் க்ஷேமமாக நடக்கிறதா எப்படி இருக்கான் உன்னோட ஸ்வீகார புத்திரன் அப்படின்னு கேட்டார் பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது புத்திரன் ஒரு அக்கறையும் இல்லாமல் ஏதோ இருந்துருக்கான் குடியிருக்கிற இடந்தான் முழுக்க பொத்தலாக ஒழுகின்னு இருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்க சொன்னால் தேவல அப்படின்னு பாட்டி சொன்னான் பாட்டி பேசுகிறத கேட்டால் எல்லாருக்கும் அதிர்ச்சி என்ன இவா வீடு பேரையே தரக்கூடிய ஆச்சாரியா கிட்ட குடியிருக்கிற வீடு ஒழுகிறது அதை சரி பண்ணி கொடுங்கோன்னு கேட்குறாள் அப்படின்னு ஆளாளுக்கு முணுமுணுக்க ஆரம்பித்தாள் அதையெல்லாம் லட்சியம் பண்ணாமல் இந்த க்ஷேத்திரத்தில் மழையா காஞ்சிபுரம் தான் காஞ்சி போயிருக்க அப்படின்னு கேட்டுட்டு மகா பெரியவா சிரிச்சார் இல்லையே முந்தானேத்திற்கு கூட பெஞ்சுது அப்போ தான் வீடு முழுக்க ஒழுகி எல்லாம் நினைஞ்சு ஈரம் ஆயிடுத்துனா அந்த மூதாட்டி ஓ அந்த சின்ன மழைக்கே ஒழுகிறதா அப்படின்னா மாற்றி ஏற்பாடு பண்ணிடுறேன் யாராக இருப்பா அந்த பாட்டின்னு எல்லாரும் யோசிக்கிறச்சு வழக்கமாக வர சிலர் அந்த பாட்டியை பற்றின எல்லாம் சொன்னான் சின்ன வயசுலயே அந்த பாட்டி கணவரை எழுந்துட்டா ஆத்துக்காரர் வழியில் அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து வந்தது சின்ன பொண்ணாக இருந்ததுனால அவளை சுற்றி இருந்தவா அவளை ஏமாத்தி அவளோட சொத்தை எல்லாம் பிடுங்கிக்க பார்த்தா ஆனால் மகா பெரியவா மேலே அபிமானம் உள்ள குடும்பத்தில் வந்த அந்த பொண்ணு சட்டுன்னு எல்லா சொத்தும் காமாட்சிக்கேன்னு சொல்லிட்டா பெரியவா எவ்வளவோ மறுத்தும் வாக்கு சொன்னது தான் நான் மடத்துலேயே ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன்னுட்டா அதுக்கப்புறம் பெரியவா மடத்துக்கு சொந்தமான ஒரு வீட்டை அவளுக்கு ஒதுக்கி கொடுத்தார் சின்ன பொண்ணாக இருந்தாவோ இன்னைக்கு இதோ இவ்வளவு ஆயிட்டா ஆனால் மகா பெரியவா மேலே அவளுக்கு இருக்கிற பக்தி மட்டும் குறையவே இல்லை பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணி நான் பாட்டி ஒருத்தரை சொடக்கு போட்டு கூப்பிட்ட பெரியவா ஆமாம் வடக்கு சன்னதியில் நீ குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் மடத்துக்கு சொந்தமான இன்னும் ரெண்டு வீடு இருக்கே அங்கே யார் இருக்கான்னு கேட்டார் பெரியவா அவர் ரெண்டு பேரோட பேரை சொன்னார் அவள் ஒருத்தரோட பேரை சொன்ன பெரியவா அவர் தான் மேலே போயிட்டாரே அவரோட வாரிசுகளும் ஏதோ ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டுருக்கா மடத்தில் வேலை செய்கிறவாளுக்கு தானே நாம் வீடு கொடுக்கணும் அவா யாருந்தான் இங்கே வேலை செய்யலையே அப்புறம் அவாளுக்கே அந்த வீட்டை விட்டுருக்கேள் அவர் திகச்சு நிற்க ஆச்சாரியார் தொடர்ந்து சொன்னார் ஒன்று பண்ணு அவளை அங்கேருந்து புறப்பட சொல்லிடு இந்த பாட்டி நாளனைக்கு அந்த ஆத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுன்னார் பெரியவா பேச்சுக்கு மறு பேச்சு ஏது அப்படியே செஞ்சு முடித்தா இது நடந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு வடக்கு சந்நிதி வழியாக நடந்து வந்துட்டு இருந்த பெரியவா சட்டுன்னு ஒரு வீட்டு முன்னால் நின்னார் என்னமோ ஏதோன்னு எல்லாரும் குழம்ப ரெண்டு மூணு நாளாக பாட்டி மடத்துக்கு வரலை உள்ளே போய் பாரு உடம்புக்கு முடியலையோ என்னமோ அப்படின்னு கூட வந்த ஒரு பக்தர்கிட்ட உத்தரவிட்டார் மகா பெரியவா பெரியவா உத்தரவுப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பக்தர் தகைச்சு போயிட்டார் ஒரு குமுட்டி அடுப்பு ரெண்டே ரெண்டு பாத்திரம் இதை தவிர பாட்டிக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அங்கே ஒரு மூலையில் முடங்கிண்டு முனைகிண்டு படுத்துட்டு இருந்தா அந்த பாட்டி அவளை பார்த்ததுமே காய்ச்சல்னு புரிஞ்சுடுத்து மெதுவாக அவள் பக்கத்தில் போய் பெரியவா வாசலில் நிற்கிற விஷயத்தை அந்த பக்தர் சொன்னது தான் தாமசம் அத்தனை அவசையையும் மறந்து சட்டுன்னு எழுந்து ஓடோடி வந்து மகாபெரிவா திருவடியில் விழுந்தா சர்வேஸ்வரா எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்னை தேடிண்டு நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணினான் அந்த பாட்டி வலம் வந்த வேகத்திலேயே அந்த பாட்டியோட காய்ச்சல் குணமாகி அவள் பூரண நலமடைஞ்சுட்டான்னு புரிஞ்சுது பரமாச்சாரியாலே தேடிண்டு போய் பார்க்குறாருன்னா அந்த பாட்டி எவ்வளவு பெரிய பாகியசாலின்னு அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது உண்மையான அன்புக்கு பலன் அதிகம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர